ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரு மூணு ஏலக்காய். வெங்காயம், பெரிய வெங்காயம் மூணு இது கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையை நாங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தயிர் ஒரு கப்பு, கல்லுப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதோட நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கிறோம், சீக்கிரம் வணங்கிறோம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். நல்லா இது வணங்கட்டும். இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கணும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ மிளகாவும் போடுறோம், மிளகாத்தூளையும் போடுறோம். நல்லா வணங்கட்டும். இதில் நமக்கு தேவையான தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு கரண்டி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அரிசியை சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.